தேர்தலுக்காக நீங்க எல்லாரும் தயாராகவே இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த கன்வென்ஷன் பார்க்கும் போது ஐசிங் ஆன் தி கேக் நான் சொல்வேன். ஏன்னா தேர்தலில் இந்த தடவை வந்து நிச்சயமாக என்டிஏ கவர்மெண்ட் சொல்லும்போது அதை 400 தாண்டி நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அதை எங்களுடைய டேக்லைனே நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கு பார் சாட் சோ பார் அண்ட் எங்களுடைய பிரைம் மினிஸ்டருடைய கனவு இருக்கு தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஜெயிச்சுட்டு வரணும். அந்த ஒரு கனவும் நிச்சயமாக நிறைவேறும். கூட்டணி பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. பேசிக்லி வந்து பாஜ்பா எந்த அளவுக்கு இருக்குன்னு அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து அப்போசிஷன் பார்க்கும்போது பாஜ்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி பத்தி பெரியவங்க முடிவு பண்ணுவாங்க அண்ட் அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் ஐ திங்க் சொல்லுவே நாங்கள் வந்து டுவெய் கோட் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கிறாரு. ஒரு மாநில தலைவர் சொல்லும்போது இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்ல குரோத் பார்த்துருக்கோம். ஓட் ஷேர் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு மிகப்பெரிய குரோத் ஓட் ஷேர்ல இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த தடவை வந்து மிகப்பெரிய வெற்றி நாங்கள் வந்து பார்த்து தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்க்கணும். விஜயோட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நீங்கள் வெல்கமிங் பார்ட்டி, அது எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இம்பாக்ட் வந்து தமிழக அரசியலில் எப்படி இருக்கு? ஆரம்பிக்கவே இல்லை, அவர் ஆரம்பிக்கிட்டு அப்புறம் பேசுவோம். எனக்கு வந்து ரொம்ப நெருங்கிய என் தம்பி மாதிரி அவர் அவர் வந்து அரசியலுக்கு வராரு. அதுக்காக தான் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். வாழ்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் தப்பே இல்லையே. ஆனால் 26ல தான் அவர் வராரு. எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கோ 26ல தான் எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.